வியூவர்ஸ், இப்போ வடாம் சீரீஸ்ல அடுத்தது ஜவ்வரிசி வடாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுப்பு கீழே நின்று கிண்டே இருக்க வேண்டாம், ஈஸி மெத்தட் பார்க்குங்க. வீடியோக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி வடாம் ஈஸி மெத்தட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 அழகு ஜவ்வரிசி வச்சிருக்கேன். இது பெரிய ஜவ்வரிசி, 1.5 அழகு பெரிய ஜவ்வரிசிய நைட்டே ஊற வச்சு வச்சிடணும். அப்பதான் வந்து அது வேகும், அதுக்காக தான் அதை ஊற வைக்கணும். அதுக்கு இப்போ இத ஊற வச்சு வச்சிருக்கேன். இது 1.5 அழகு ஜவ்வரிசி, 3 டம்ளர் பெரிய டம்ளரா தண்ணி வச்சு ஊற வச்சு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இது இதோட இன்னும் 1 டம்ளர் தண்ணி விட்டு டைரக்டா இதை வந்து குக்கர்ல, இதே கண்டெய்னரோட குக்கர்ல வச்சு சிம்ல வச்சு ஒரு விசில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அத இப்போ வைக்கிறேன். இன்னும் 1 டம்ளர் தண்ணி விடுறேன். விட்டு இத வந்து குக்கர்ல அப்படியே இந்த பாத்திரத்தோடயே இறக்கி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து கிண்டின்னு இருக்க வேண்டாம் பக்கத்துல நின்று. ஸோ இதை வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். குக்கர்ல வச்சிருக்கேன், ஸ்டவ் கூட சிம்ல தான் வச்சிருக்கேன். சின்ன ஸ்டவ்ல சிம்ல வைக்கிறேன். இப்போ இத ஒரு விசில் இந்த சிம்ல வச்ச ஒரே ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டீம் அடங்கியிருக்கு, திறந்து பார்க்கலாம். நன்னாவே வெந்திருக்கு. இதை வந்து ஜஸ்ட் அடியில ஒட்டின்னு இருக்காம இருக்கிறதுக்காக இதை இப்படி ஒரு தடவை கிளறி விட்டா போறோம் நீங்க. இப்போ வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு கொதிக்க வச்சு பக்கத்துல வச்சுக்கலாம். இதோட காரம், மிளகா பச்சை மிளகா ஆராய்ச்சி விழுது, உப்பு ரெண்டும் போட்டு, பெருங்காயம் போட்டா வந்து வெயில போட்டு எடுக்கிறது எவ்வளவு தூரம் வாசனை இருக்கிறது இல்லை, நான் போடுறது இல்ல, நீங்க விருப்பப்பட்டா போட்டுக்கலாம். இப்ப இதுல கல்லுப்பும் இதுவும் சேர்க்கிறேன். இது ஒரு 20 பச்சை மிளகாய அரைச்சு இந்த மாதிரி டப்பர்வேர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வடாமிடுறது எல்லா வடத்துக்கும். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் கலந்து விடலாம். இது ஜாஸ்தி உப்பு தாங்காது, அதனால உப்பு வந்து ஒரு மொத்தமே வந்து கல்லுப்பு போடுறேன், ஒரு 2 டீஸ்பூன் தான் போடுறேன். நீங்க விருப்பப்பட்டா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். அது சூடோடே இந்த மாதிரி குக்கர்ல இருந்து எடுத்துறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் இப்படி கலந்து விட்டுட்டா அது வந்து ஆறிக்கும். ஜவ்வரிசி ஆற ஆற இறுகிக்கும், அதனால தான் கொஞ்சம் இன்னொரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இதோ இந்த தண்ணி கொதிச்ச உடனே அதுல விட்டு கலந்துட்டு கொஞ்சம் ஆறின உடனே பிளாஸ்டிக் ஷீட்ல இட்டு வைக்கலாம். இப்போ இந்த வெந்நீர் கொதிச்சுடுத்து, இது ஃபுல்லா விட வேண்டாம், கொஞ்சம் விட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 2 டம்ளர் விட்டுருந்தேன் வெந்நீர் வந்து கொதிக்க வச்சிருந்தேன். இப்ப 1 டம்ளர் அளவு இதுல விட்டுருக்கேன். இப்போ பாருங்க இது ஆற ஆற இருக்கின்றே வரும். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு டம்ளர் தண்ணியும் கொதிக்க வச்சிருந்ததையும் சேர்த்து விட்டுட்டேன். இந்த பாத்திரம் பத்தல, அதனால பெரிய பாத்திரத்துல விட்டுருக்கேன். இப்ப இதுக்கு ஜஸ்ட் 1 எலுமிச்சம்பழம் இதை வந்து இதுல புழியறோம். புழிஞ்சு கலந்துட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் சூடு லைட்டா இருக்கு, ஆறின உடனே அத ஸ்பூனால எடுத்து விட்டு காட்டுறேன். இது நிறைய கணிசம் இருக்கும், சோ நீங்க கொஞ்சமா முதல்ல போட்டு பாத்துக்கோங்க. பாத்திரம் பெருசா வச்சுக்கோங்க இல்லையா. தண்ணி இதுக்கு மொத்தம் நான் வந்து 1/5 பங்கு வச்சிருக்கேன். இதுக்கு தண்ணி 1/5 பங்கு வச்சிருக்கேன் இது வரைக்கும் தண்ணி. இது இப்ப கரெக்டா இருக்கும், கொஞ்சம் லூஸாவே வச்சிருந்தேன்னா கூட, அதாவது அப்புறமா கொஞ்சம் வெந்நீர்ல திக்கா வச்சிருந்தேன்னா தண்ணியை நிறைய கொதிக்க வச்சு வச்சுக்கலாம்.
இப்ப வந்து நான் அதை கொதிச்சுக்க வச்சிருந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியையும் சேர்த்தே விட்டுட்டேன். அதனால இப்ப வந்து 5 கொம்பு தண்ணி ஆச்சுது. இது இந்த ஸ்டேஜ்ல இப்போ ஷீட்ல ஸ்பூனால சின்ன சின்னதா இட்டுக்காடு, ஏன்னா நல்லா வீசும் இது, அதனால இப்ப இட்டுக்காடு. இப்போ இது நல்லா ஆறி எடுத்து இந்த ஸ்பூனால எடுத்து இந்த ஷீட்ல விடலாம். சின்ன சின்னதா விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த கேப் விட்டு விட்டு இப்போ ஃபுல்லா இந்த ஷீட்ல போட்டு ஸ்பூனால போட்டு விட்டாச்சு. இப்ப இத வந்து வெயில போட்டிருக்கேன், கொஞ்சம் காஞ்ச உடனே எடுத்து பொடிச்சு காட்டுறேன். இது வந்து இப்போ ஜவ்வரிசி வடம் இட்டா, இது ஒரு 3 நாள் நல்ல வெயில காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருக்கு. இப்ப இத பொரிச்சு பார்க்கலாம். இது நல்ல பீஸ் வேணும். இந்த கலர் போட்டதுனால கூட டொமேட்டோ ஜூஸ் எடுத்து விட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம். புதினா ஜூஸ் எடுத்து விட்டு டொமேட்டோ ஜூஸ் எடுத்து விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். பாருங்க நம்ம ஜவ்வரிசி வடம் ரெடி. வியூவர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.